ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க ஸ்வீட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடி ஜோக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நாங்கள் 7 பேர்கள் ஒரே குடையின் கீழ் நடந்து சென்றோம், ஆனால் ஒருவர் கூட நனையவில்லை, அது எப்படி? ஆன்சர், ஏன்னா மழையே பெய்யவில்லையே. செகண்ட் க்வெஸ்சன், கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன பண்ணணும்? வேற என்ன, அதுக்கிட்ட நம்ம அட்ரஸ் கொடுக்காம இருக்கணும். தேர்ட் க்வெஸ்சன், பின்லேடனை பிடிச்சா 5 லட்சம் பரிசு என்று போலீஸ் அறிவித்தவுடன் ஒருவன் போலீஸாரிடம் போய் எனக்கு 5 லட்சம் கொடுங்கன்னு கேட்டான். அவன் சொன்ன பதிலால் போலீஸ் தலை சுற்றி விழுந்தார். அப்படி என்ன பதில் சொல்லியிருப்பார்? அதற்கு அவர் சொன்னாராம், எனக்கு பின்லேடனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஃபோர்த் க்வெஸ்சன், ஸ்கூல் திறந்தும் கூட ஒரு பையன் ஸ்கூல் போகலையாம், ஏன்? ஏன்னா அவன் காலேஜ் படிக்கிறானாமா. ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஒரு ஆசிரியர் மாணவன்கிட்ட கேட்டாங்களாம், ஏண்டா ஃபார்முலாலாம் விரலில் எழுதி வச்சிருக்கான்னு? அதுக்கு மாணவன், எங்கள் டீச்சர் தான் சொன்னாங்க ஃபார்முலாலாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும்னு. சிக்ஸ்த் க்வெஸ்சன், ஒருவன் கண்ணாடி முன்பு நின்று கண்ணை மூடிட்டு இருக்கான், ஏன்? ஏன்னா தூங்குறப்ப அவன் எப்படி இருப்பேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தானாம். செவன்த் க்வெஸ்சன், ஒருவன் நீதிபதியிடம் போய் விவாகரத்து கேட்டானும், அதுக்கு நீதிபதி, உங்களிடம் 3 குழந்தைகள் உள்ளனர், இப்போ பிரிஞ்சிங்கன்னா சிக்கல் வரும்னு சொன்னாராம். அதுக்கு கணவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? அதற்கு கணவர், சரி அப்போ நாங்கள் அடுத்த வருஷம் வரோம் ஐயா. எய்த் க்வெஸ்சன், ஒருத்தர் பூனைக்கு காது வழிய பால் ஊட்டினாராம், ஏன்? ஏன்னா பூனை தான் வாயில்லா ஜீவனாச்சே. நைன்த் க்வெஸ்சன், அக்கால ஆட்சிக்கும் இக்கால ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு? வேற என்ன, அப்போ கல்வெட்டு இப்போ கட் அவுட்டு. டென்த் க்வெஸ்சன், எத்தனை பெரிய ஆபத்து வந்தாலும் யானை குதிரை எல்லாம் கத்தாது, ஏன்?
ஏன்னா யானை பிளரும் குதிரை கணக்குமே. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.